ஜல்லிக்கட்டுக்காக ரெண்டாயிரத்தி பதினேழில் மெரினாவில் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடந்துச்சு அந்த போராட்டத்தில் உங்கள் மகன் வந்து தாக்கப்பட்டிருக்கிறாரு எப்படி தாக்கப்பட்டார் அந்த போராட்டத்தில் அவர் கலந்துக்கிட்டாரா கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன் போகிற எல்லாம் கலந்துக்கல மெரினா பீச்சில் நடந்தது அதுலேருந்து இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுங்கெல்லாம் போலீஸு திருத்திட்டு வரவே எல்லாம் ஒரு ஒரு திசையில் ஒரு ஒரு வீட்டுக்கு ஓ ஓடி வந்தாங்க அப்போ எங்கள் வீட்லேயும் நாங்கள் அவங்கள பாதுகாப்பு கொடுத்துருக்கோன்னு சொல்லி என் மகன் வீட்டில் இருந்தவுடனே கூட்டிகிட்டு போய் ஒரு கன்று போகிற அளவுக்கு அடித்து போட்டு போயிட்டாங்க அதுக்கு மேலே நாங்கள் எக்மோர் ஆஸ்பத்திரி போனோடனே ஒரு கண்ணு போயிடுச்சு என்ன பண்ண முடியாது உடனே ஆப்ரேஷன் பண்ணாங்க பண்ணி ஒரு பார்வை இல்லை அப்படின்னு சொன்னாங்க போன ஆட்சியில் இருக்கிறவங்க எல்லா மந்திரிங்களும் யார் பார்க்காதாலே கிடையாது எல்லாருக்கும் பார்த்தோ எல்லாருக்கும் மனு கொடுத்தோம் எங்களுக்கு எந்த பதிலும் கிடைக்கல எங்களுக்கு எந்த பதிலும் கிடைக்கல என் மகளுக்கு நீதியும் கிடைக்கல நாங்களும் பார்க்காத டாக்டர் கிடையாது எல்லா டாக்டரும் பார்த்தாச்சு இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க நானும் எந்தெந்த மந்திரிக்கு மனு கொடுக்கணுமோ அத்தனை மந்திரிக்கு மனு கொடுத்தா போலீஸ் தான் வருது அந்த நான் கொடுத்த மனுவை அவங்க வந்து ஏமா நீ மனு கொடுத்த எதனாலே இது ஒன்றும் இப்போ இதுக்கு ஒரு புழு நடத்துவாங்கோ அதுக்கு பிறகு தான் அந்த கதைக்கு வரேன் இப்போ ஒன்று நீ யாருக்கு மனு கொடுத்தாலும் ஸ்டேஷனுக்கு தான் வரும் அப்படின்னு இதே எங்கள் ஊரில் ராயப்பட்ட போலீஸ் நான் எந்த மந்திரி கொடுக்குறேன்னு போலீஸ் தான் என் வீட்டான வந்து என்னை கூப்பிட்டு அந்த மனுவை காட்டுறாங்கோ இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கு ஒரு புழு கூட்டுவாங்கோ அப்போ தான் உன் பிள்ளைக்கு நீதி கிடைக்கும் இப்போ நீ சும்மா மனு கொடுக்காதே கொடுத்தா எங்களுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லியாச்சு இப்போ இனிமேல் என் மகன் பாஞ்சு வயசுல அடிபட்டுது இப்போ இருபது வயசு ஆகுது எப்படி என் பிள்ளைய ஒரு இது மாதிரி ஒரு பார்வை இல்லாமல் வச்சுருந்தா இதுக்கு எங்களுக்கு என்ன தான் நீதி கிடைக்கும் எப்படி போன அரசாங்கம் ஒன்றும் செய்ய முடியல என் பிள்ளைக்கு ஒரு அரசாங்கம் ஒரு வேலைன்னா ஓணும் இல்லை அவன் லைஃபுக்கு ஏதாவது என்ன பண்ணணுமோ ஒரு தயவுசெய்து இந்த அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறேன் என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்வு கொடுக்கணும்னு தான் நான் கேட்குறேன் இப்போ இந்த பாதிப்புகளை வந்து விசாரிக்கிறதுக்கு ராஜேஸ்வரன் தலைமையிலான ஒரு கமிட்டி வந்து அமைச்சாங்க அதுல போய் உங்களோட வாக்குமூலத்தை வந்து பதிவு செஞ்சீங்களா பதிவு பண்ணும் பண்ணியும் அதுவும் எழுதி கொடுத்தாங்க உண்மையா கண்ணு வராது இந்த பிள்ளைக்கு உண்மையாக தான் போலீஸை தான் அடிச்சது காவல்துறை தான் அடிச்சுது போலீஸ் அடிக்க தான் கன்று இந்த பிள்ளைக்கு இறந்து போச்சு இது உண்மையான இது தான் சொல்லி அவரும் சொல்லி எழுதி கொடுத்துட்டாரு கொடுத்து தலைமைச் செயலகம் போயிருக்கு இது தலைமைச் செயலகம் போய் முதலமைச்சர் போவோம் அப்போ உங்களுக்கு தெரியுமா நாங்கள் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த பதிலும் கிடைக்கல ஒரு தகவலும் இல்லை இப்படி தான் இந்த அஞ்சு வருஷமும் இப்படி தான் இருக்கும் என் பிள்ளை வேலை வெட்டியில வீட்டில் தான் இருக்கா நான் தான் என் பிள்ளையை காப்பாற்றிட்டு இருக்கிறேன் என் குழந்தைய வேறு எங்கேயும் வெளியிலேயும் போக முடியல எனக்கு நீதி கிடைக்கணும் என் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலையோ ஏதாவது ஒரு பாதிக்கு பண்ண கலந்தீங்க இவ்வளோ பணம் என் பிள்ளையை காப்பாற்றிருக்கோம் ஏதாவது எங்களுக்கு உதவி பண்ணணும் என் பிள்ளையோட வாழ்வை இப்படியே போகக்கூடாது தான் நான் தாழ்மடோ அந்த கவர்மெண்ட்டை கேட்டுக்கொள்கிறேன் கலவரமாக மாற்றப்பட்ட அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்களா எப்படி வந்து நீங்கள் தாக்கப்பட்டீங்க என்ன நடந்துச்சு அன்னைக்கு நான் அதுக்கெல்லாம் போல் வீட்டில் டிவி தான் பார்த்துருந்தேன் சரி சரி ரெண்டு மூணு பேர் ஓடினாங்க சரி வெளியே வந்து பார்த்தேன் யார் இன்னும் சரி ரெண்டு மூணு போலீஸ்காரன் வந்தாங்க ஏன்னா நீ அவங்க தானே ஓடி வந்தானே லட்டியை தூக்கி வச்சாங்க ரெண்டு மூணு அடி எல்லாம் உடம்புலாம் பட்டிச்சு லாஸ்ட்டாக ஒரு அடி அடிக்கும் கண்ணில் பட்டுச்சு அதோடு நான் மைக்கழிச்சு விந்துட்டேன் எங்கள் அண்ணன் தான் ஆஸ்பத்திரிக்கு எக்மூர் ஆஸ்பத்திரி தூக்கி முன்னாள் அங்கே போனோடனே அவனுக்கு ஒரு பார்வையே வராதுப்பா கையெழுத்து போட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க எந்த வெப்பனாலும் வந்து தாக்குனாங்க ஆயுதத்தால் ஒரு ஒயிட் மாரி ஒயிட்டாக ஒன்று வச்சுருக்காங்க அது மணியில் ஒரு ஒயிட்டாக தோணிச்சு அது அடிக்கும் போது கரெக்டாக கண்ணில் பட்டு கீச்சிருச்சு கீச்ச உடனே மலக்க விழுந்தேன் விழுந்து பார்த்தா எக்மோர் ஆஸ்பத்திரியில் இருக்கேன் அப்போ தான் எனக்கு தெரியுது ஒரு கண் பார்வை போயிடுச்சுப்போ உனக்கு வரத்துக்கு வாய்ப்பே இல்லை பிளாஸ்டிக் கன்று வேணால் வைக்கலாம் அது வச்சாலும் உனக்கு ஒரு இதுவாக தான் இருக்கும் ஒரு மாதிரியாக கண் ஒரு மாதிரியாக தான் இருக்கும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு கண் தெரியுதா இல்லை கண்ணெல்லாம் சுத்தமாக தெரியாது அவ்வளோ தான் அந்த பிளாஸ்டிக் சிறுபாங்க சுத்தமாக தெரியாது கண்ணெல்லாம் தெரியாது ஒரு கன்று தான் இதில் மேற்கொண்டு சிகிச்சை எடுத்தால் மீண்டும் வந்து கண் பொருத்த வாய்ப்பு இருக்குதா கண் பார்வை திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு டாக்டர் சொல்லிருக்காங்களா இல்லை இல்லை அந்தமாரி வாய்ப்பே இல்லையா அங்கே பாரினில் போனாலும் வாய்ப்பே இல்லையா எல்லா டாக்டரும் இது பண்ணிட்டோம் வாய்ப்பே இல்லையா அவனுக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்லைப்பா இந்தமாரி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணால் உனக்கு சின்ன வயசாக இருக்கும் உனக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி வைக்கலாம் ஒரு இதுவாக இருக்கும் அப்படின்னாங்க அவ்வளோதான் இது சம்பந்தமாக அமைக்கப்பட்ட நீதிபதி ராஜேஸ்வரன் ஆணையத்தில் வந்து நீங்கள் பாதிக்கப்பட்டது இந்த எல்லாம் சொன்னீங்களா ம் சொன்னோம் அவரும் ஒரு ரெக்கார்டு மாரி எடுத்துட்டார் நீ சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தவிர அவர் ரெக்கார்டு மாரி எடுத்துட்டு என்ன பாயிச்சு போலீஸுக்கு நான் அச்சுட்டாங்களான்னு நானும் வரேன்னு சொன்னேன் அச்சுதான் இதுமாதிரி தான் அச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னேன் அவரும் ரெக்கார்டெலாம் பண்ணிட்டார் சரி ஒரு லெட்ரு வரோம் பாதுக்கப்புறம் என்ன நீங்கள் என்னை வந்து பாருங்க அப்படின்னா உங்கள் தம்பி கார்த்திக் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது தாக்கப்பட்டிருக்காரு அன்றைக்கி என்ன நடந்துச்சு சார் அன்னைக்கு ஒரு ரெண்டே முக்கால் மணி இருக்கும் சார் வெளியே வந்து டிவி பார்த்தோன்னா வெளியே வந்திருக்கான் என்னோட ஆளை கண்ணம் வந்து பார்த்தா மலைக்க கீழே ஊந்துருக்கான் கண்ணுலேருந்து இருந்து ஒரே பிளட்டு அந்த ஜெல்லு மாரி ஒரே அவனுக்கு சுயநலவே இல்லை மலங்கி ஊந்துட்டான் இங்கேருந்து சோல்டரில் தான் தூக்கின்னு எக்மோர் வரைக்கும் போனேன் ஐசோஸ் வரைக்கும் போனோம் போகிறதுக்கு இல்லை ஃபுல்லாக டிராஃபிக் அங்கே கலவரம் போலீஸ் சோல்டர் வழியே தூக்கி போய் ஐசோஸ் வரைக்கும் ஒரு ஒரு பிரதர் ஒரு ஹெல்ப்பனர் டூ வீலரில் தான் கூட்டின்னு போய் எக்மோர் ஹாஸ்பிட்டலில் அவனை சேர்த்து சேர்த்த உடனே என் டாக்டர் கிட்டே கையத்து ஒரு கண் அந்த ஜில்லு கிளெல்லாம் ஃபுல்லாக அவுட்டுப்பான் கண் பார்வை வராது அடுத்த கண்ணு பாதிப்பு இருக்காது நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுவோம் நீ கையத்து போடணும் நாங்கள் கையெழுத்து போட்டோம் போட்டு பண்ணாங்க அந்த நைட்டு ஒரு பாண்டு மணிக்கு பண்ணாங்க ஆப்ரேஷன் ஜிஎஸ்சியெல்லாம் கூட்டின்னு போய் ஸ்கேனில் எடுத்துகிட்டு அந்த நரம்பு சம்மந்தப்பட்டதுனால் மூலையில் கே ப்ராப்ளமானு பார்த்துட்டு ஆப்ரேஷன் பண்ணாங்க நைட்டு பாண்டு மணிக்கு பண்ணாங்க ஒரு கண்ணு போயிடுச்சுன்னு அப்படியே டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க டாக்டர் இது சம்மந்தமாக நீதிபதி ராஜேஸ்வரன் தலைமையில் ஒரு ஆணையம் அமைச்சாங்க அந்த ஆணையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணிங்களா அந்த ஆணையத்துக்கு எங்களுக்கு ஒரு சம்மன் அப்புனாங்க இந்தமாரி ஜல்லிக்கட்டில் அடிப்படுத்து விசாரணைக்கு வாங்க நாங்களும் விசாரணைக்கு ஆஜராகி விசாரணை மூலிமா வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமாக விசாரணை நடத்தினார் நீதிபதி அவர் அந்த விசாரணைக்கு எல்லாமே பார்க்காம நாங்கள் போய் ஆஜராகி எல்லாம் எங்களோட சார்ப்பாக என்ன சொல்லணுமோ எல்லாமே சொன்னோம் அவருக்கார்டு அனுப்பிச்சுட்டு இது உண்மை தான் நான் கவர்மெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இந்த பையனுக்கு போலீஸ் அடிச்சு தான் கண்ணு போச்சு இவனுக்கு இந்த பாதிப்பு இந்த அமௌண்ட்டு தரணும்னு அவர் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்காரு ஆனால் கவர்மெண்ட்டுக்கு அமுச்சுன்னு தான் கவர்மெண்ட் அது இன்னும் பார்க்கல பழைய கவர்மெண்ட்டும் பார்க்கல இப்போ புதுசாக இருந்துக்கிற கவர்மெண்ட்டுக்கும் நாங்கள் மன முதலமைச்சரை யாருக்கும் மனுவை கொடுத்துருக்கோம் அவர் தக்க எடுத்து ஒரு நல்ல தீர்வு தருவார்னு நம்புகிறோம் ஏற்கனவே நீங்கள் மருத்துவம் பார்த்த இடத்துல திரும்பவும் வந்து கண் பார்வை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை இன்னொரு மாற்று அறுவை சிகிச்சை மூலமாக கண்ணை பொருத்தலாம் அப்படின்றதுக்கு எதுக்காக வாய்ப்பு இருக்கா இல்லை நூற்றில் ஒரு பர்சென்ட் கூட வாய்ப்பு இல்லையா நரம்புன்னு ஒன்று இருக்குமா ஜெல்லி மாரி அது கட்டாயிட்ருக்கா நீங்கள் அமெரிக்கா போயிட்டு பண்ணாலும் முடியாது இதே ராஜேஷ்வன் ஐயா கேட்டார் நீங்கள் கண்ணு வராதுன்னா சொல்லுங்கள் டாக்டர் நான் கவர்மெண்ட்டுக்கிட்ட ரிப்ளை பண்ணி ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட்டில் அமெரிக்கா அமெரிக்கா அமைச்சு பார்க்க சொல்லுங்கள் எங்கேயுமே வராதுன்னு ஒரு சர்டிஃபிகேட்டாக இருக்குது எங்கள்கிட்ட கண் அமெரிக்கா போனாலும் கண்ணு வைக்க வாய்ப்பே இல்லை கடந்த அதிமுக ஆட்சியின் போது அமைச்சர்கள் இவங்களை பார்த்து மனு கொடுத்தீங்களா அதிகாரிகளை சந்திச்சிங்களா இந்த பிரச்சனையை பேசுனீங்களா அனைத்து அமைச்சருக்கும் மனு கொடுத்தோம் ஜெயக்குமார் அவருக்கும் கொடுத்தோம் எடப்பாடி அவருக்கும் கொடுத்தோம் தினமலர் பத்திரிகைலையும் கொடுத்தோம் வீடியோவும் போட்டோம் எந்த ஒரு பதிலும் இல்லை அந்த ஆட்சியில் எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை ஏன்னா அவங்க தான் ஜல்லிக்கட்டுன்றத ஒரு போராட்டத்தை ஆரம்பித்தாங்க அப்போ ஜார்ஜ் கமிஷனராக இருந்தார் டிசி வந்து பாலகிருஷ்ணன் இருந்தார் அந்த டைமில் நாங்கள் எல்லார் மூலியமாகவும் கொடுத்துட்டோம் டிஜிபி மனித ஆணையம் ஆளுநர் எல்லாருக்கும் கொடுத்தோம் எந்த பதிலும் இல்லை இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் என்ன கேட்குறோன்னா இதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து அவனுக்கு ஒரு நிவாரணமும் கவர்மெண்ட் சைடாக ஒரு வேலையோ அவன் லைஃப்பை காப்பாற்றணும் இந்த கவர்மெண்ட்டை நான் வேண்டி கேட்டுக்கிறேன்